الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عما يتساءلون عن النبأ العليم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا وجعلنا سراجا وحاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في السور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحكاما لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون مثابا وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا فذوقوا فلن نزيدكم إلا عذابا إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أكوابا وكأسا دهاكا لا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق அடியார்களே நீங்கள் கூறுகிறான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தான் படைத்தேன் என்றான். அல்லாஹ் சுப்ஹான தஆலா பெருமைக்குரியவன், கண்ணியத்திற்குரியவன், வியப்புக்குரியவன். அவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். அவனை நாம் புகழும் போதும் வணங்கும் போதும் தான் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். மேலும் அல்லாஹ் தஆலா பெரும் எண்ணிக்கை கொண்ட வானவர்களை அவனை வணங்குவதற்காகவே படைத்துள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர்களை பற்றி குறிப்பிடும்
போது நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, இந்த வானத்தில் ஒரு பாதத்தின் அளவு கூட இடமில்லை. ஒரு மலைக்கு ருக்குவிலிருந்து அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார், இன்னொரு மலைக்கு சுஜூதிலிருந்து அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹான தஆலா இந்த படைப்புகளிலே உயர்ந்தவர்களாக இருக்கும் இறைத்தூதரை பற்றி குர்ஆனில் குறிப்பிடும் போது எந்த இடத்திலெல்லாம் அவர்களுடைய உயர்வுகளையும் மேன்மைகளையும் பற்றி நமக்கு சொல்லித் தருகிறான் என்பதை பார்த்தீர்களா? அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள், பெரிய ஆடம்பர வாழ்க்கைக்கே சொந்தக்காரர்களாக இருந்தார்கள், இந்த பூமியில் ஆட்சி அதிகாரம் செய்தார்கள். உதாரணமாக சுலைமான் நபி, தாவூத் நபி, அய்யூப் நபி போன்றவர்கள் அரசர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது அவர்களுடைய வணக்கங்களை தான் அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி கூறுகிறான். சுலைமான் நபி வசனம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான். ஒரு மாலை பொழுதில் போருக்காக குதிரை படைகள் அவர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு வெளியில் வைக்கப்பட்டிருந்தன. அப்போது சுலைமான் நபி அவர்கள் அந்த காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். போருக்காக நம்மிடத்திலே இவ்வளவு பெரிய ஏற்பாடு என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய அசல் தொழுகை மறந்துவிட்டது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நினைத்து பாருங்கள், தொழுகையை மறப்பதற்கு காரணமாக இருந்த இந்த உலக அலங்காரங்கள் எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹுவின் பெயரில் அனைத்து குதிரைகளையும் அழைத்து குர்பான் கொடுத்துவிட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹான தஆலா நபி சுலைமானுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சுலைமான் நபிக்கு காற்றை வசப்படுத்தும் ஆற்றலை கொடுத்தான். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு பின் சில தலைவர்கள் வருவார்கள், அவர்களிடம் நீங்கள் நன்மையும் காண்பீர்கள் தீமையும் காண்பீர்கள், யார் தீமையை அறிந்து கொண்டாரோ அவர் தப்பித்தார், இதற்கு மாற்றமாக யார் தீமையை திருப்தி அடைந்து அதுக்கு துணை போனாரோ அவருக்கு குற்றத்தில் பங்குண்டு என்று கூறினார்கள். மக்கள் அவர்களுடன் போர் புரியலாமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, அவர்கள் தொழுகையை நிறைவேற்றும் வரை வேண்டாம் என்றார்கள். அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயல் தொழுகையாகும். ஒருவர் தமது வீடு கடை வீதியில் தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது 25 மடங்கு சிறந்ததாக உள்ளது. ஒருவர் உழு செய்து அதை அழகான முறையில் செய்து தொழ வேண்டும் என்ற எண்ணத்திலேயே பள்ளிவாசலுக்கு செல்வார். ஆனால் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை அழிக்கிறான். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான செயல் எது என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் நபிகளை தொழுது மறுமை நாளை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வாழ்ந்த வனஅல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவனையே நாம் புகழ்கிறோம், அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம். நம்முடைய மன இச்சைகளின் கெட்டிகளை விட்டும் நம் மனது செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹிடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் இந்த உலகில் அவன் விரும்பியதையே படைத்துள்ளான், அவன் படைத்தவற்றில் சிறந்ததையும் படைத்துள்ளான், ஒன்றை விட ஒன்றை சிறப்பாகவும் அமைத்துள்ளான். நம்முடைய இறைவன் அவன் விரும்பியதையே படைத்துள்ளான், அவன் யாரை தூதராக நினைக்கிறாரோ அவரையே தேர்வு செய்து சிறப்பாகவும் அமைத்துள்ளான். இவ்வகையில் மாதத்திலேயே சிறந்த மாதமாக ரமலான் மாதத்தை தேர்வு செய்து சிறப்பித்துள்ளான். இந்த மாதம் எவ்வளவு சிறப்புடையது என்றால், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் இம்மாதத்தில் தான் நமக்கு அருளப்பட்டது. எனவே இம்மாதத்தை நாம் அடையும் போது நோன்பு நோக்க வேண்டும். ரமலானில் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அல்லாஹ் இதன் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துவது என்னவென்றால், இம்மாதத்தில் நாம் சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் மிகவும் மிகுதியாக வைத்துள்ளான். ஒரு மனிதன் சராசரியாக 60 ஆண்டுகள் வாழ்கிறான், அதாவது 720 மாதங்கள் வாழ்கிறான். அவன் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை வணங்கினாலும் 720 மாதங்கள் மட்டுமே அவனால் வழங்க முடியும். ஆனால் இம்மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவில் நாம் அல்லாஹ்வை வணங்கினால் 1000 மாதங்களை அல்லாஹ்வை வணங்கின நன்மையை பார்க்கிலும் அல்லாஹ் இன்னும் கூடுதலான நன்மையை நமக்கு தருகிறான். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மேலானதாகும். லைலத்துல் கத்ரை ரமலானின் கடைசி 10 நாட்களில் நாம் தேட வேண்டும். நாம் நோக்கும்
கருத்தை கொண்டது. நோன்பு நம்மை நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாகும். கணக்கின்றி நமக்கு நன்மையை தருவது நோன்புதான். மற்ற எந்த வகையான வணக்கத்தை விடவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தது நோன்பு. அதனாலே தான் அதற்கு மிகுதியான சிறப்புகளை அல்லாஹ் வைத்துள்ளான். அதற்கு ஒரு அளவு நன்மை என்று எதுவும் கிடையாது. அளவில்லாமல் அல்லாஹ் தாராளமாக எவ்வளவு நன்மையை வேண்டுமானாலும் நமக்கு தருகிறான். அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பை நாம் அடைவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பிரத்யேகமான துவாவை கற்று தந்துள்ளார். அந்த துவா சிறியதாக இருந்தாலும் அதனுடைய சிறப்பானது மிகவும் மிகுதியாக உள்ளது. அது யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை மன்னித்து விடு என்பதே ஆகும். எனவே இந்த துவாவை இந்த கடைசி 10 நாட்களில் நாம் மிகவும் மிகுதியாக ஓதி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வது மிகவும் மிகுதியானது. ரமலான் மாதத்தில் உம்ரா செய்யும் போது அதற்கு கூடுதலான ஒரு நன்மையையும் அல்லாஹ் தருகிறான். அது என்னவென்றால், ரமலான் மாதத்தில் எவர் ஒருவர் உம்ரா செய்கிறாரோ அவருக்கு ஹஜ் செய்த நன்மையும் அல்லாஹ் சேர்த்து வழங்குகிறான். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, ரமலான் மாதமானது மிகுதியான சிறப்புகளை கொண்டது. நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயல்களுக்குமே அல்லாஹ் மிகுதியான நன்மைகளை கொடுத்து நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ், இதே போல அடுத்த வருடமும் நல்ல முறையில் ரமலானை அடையுமாறு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த இனிய மாலைப்பொழுதிலே இதயா கல்லூரி நடத்தும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியானது எனக்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே தொடர்ந்து இங்கே வருகை தந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றையும் இந்த சிறப்புமிக்க இஃப்தார் நிகழ்ச்சி, இதயா கல்லூரி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி தொடர்ந்து பெருமிக்கையும் நடந்து வர நிகழ்வை கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாம் என்பது கும்பகோணம் இஸ்லாமிக் சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்பது. இறைவன் கூறுகின்றான், நீங்கள் செய்யும் செயலில் உன்னதமான செயலானது பிறருக்கு உதவி செய்வது. அவ்வாறு பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக அதிக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாகவும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு கட்டளைக்கு இருக்கின்றான். அதன் அடிப்படையிலே இந்த கிஸ்வா ஆனது இந்த கும்பகோணத்தை சுற்றி பல நற்பணிகளை செய்து வருகின்றது. உங்களுடைய இதய கல்லூரி பல சோசியல் சர்வீசர்கள் செய்து வந்தாலும் மிகையாகாது. அதே போன்று நாங்கள் கிஸ்வாவும் செய்து வருகின்றோம். குறிப்பிடத்தக்க இப்போ சில மாதங்களுக்கு முன்பால் கேரளாவிலிருந்து நாங்கள் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், அதாவது ஜாயிண்ட் பெயினுக்காக ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தினோம். அதில் கிட்டத்தட்ட பப்ளிக் 300-350 பேர் வந்து பயனடைந்தார்கள். இது போன்ற பல பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். கல்வி உதவி செய்து வருகின்றோம். உங்கள் கல்லூரியில் உள்ள மாணவர்கள், ஏழை மாணவர்கள் வசதி குறைவின் காரணமாக படிக்க முடியவில்லை என்றால் எங்களை தொடர்கொண்டார், அது பசித்தால் மூலம் எங்களை தொடர்கொண்டார் என்றால் மீண்ட உதவிகளை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம். நல்லா கூறியது போல நாங்கள் பல சோசியல் சர்வீஸ் மக்கள் சேவை பணிகளை செய்து வருகின்றோம். அதே போன்று இஸ்லாமிய சமூகமும் உங்களுடைய இந்த இதயா கல்லூரியில் இணைந்து இந்த நடத்தக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சி போல பல நிகழ்ச்சிகளை இன்டர் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் என்ற மூலமாக நடத்த நீங்கள் உட்பட வேண்டும். அதிலே நாங்களும் இணைந்து செயல்பட காத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்போது 2 நாட்களுக்கு முன்பாக இஸ்லாமிய படிப்பு அந்த டிப்ளமா கோர்ஸ் ஒன்று நடத்த முடிவு செய்து அதனுடைய இன்னாகரேஷன் ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் என்னால் அழைத்திருந்தார்கள் பிரின்சிபல் அவர்கள், என்னால் சில காரணங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. மிகவும் ஆர்வமாக இருந்திருந்தேன். ஏனென்றால் 10 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தோம். ஒரு சின்ன ஒரு தடங்களாக அது இந்த முயற்சி நடக்காமல் போய்விட்டது. எல்லாமே இருந்தால் இப்போது அது நடைபெற இருப்பது அறிந்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதை தொடர்ந்து நல்ல முறையிலே நடத்துவதற்கு இஸ்லாம் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவை தர இருக்கின்றோம். எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்பதை குறிப்பிடுகிறேன். மேலும் இந்த அருமையான இஸ்லாம் நிகழ்ச்சியானது நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹோ ஒருவனுக்கே உரித்தாகட்டமாக. கருணையும் சாந்தியும் நபிகள் நாயகம்
صلى الله عليه وسلم அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் ஆதாக்கள் நல்லவர்கள் புனிதமான இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்று நல்லவர்களாக இஸ்லாம் தருகின்ற கடமைகளில் மிக பிரத்யோகமான ஒரு கடமை நோன்பு. இஸ்லாம் சொல்லுகின்ற எல்லா கடமைகளுக்கும் எல்லா கடமைகளும் தனித்துவம் வாய்ந்தது என்று நாம் பார்த்தாலும் அதிலே மிக அரிதான தனித்துவத்தை பெற்றது நோன்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறார்களோ, நோன்பை திறக்க செய்தவருக்கும் இந்த நோன்பாளியின் நன்மையை போன்றது உண்டு. நோன்பாளிக்கு யார் நன்மையும் செய்கிறார்களோ, நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த நோன்பாளியின் நன்மை போன்றது உண்டு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால்தான் இந்த நோன்பு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற கடமையில் ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நமது இந்த இளையா கல்லூரியிலே நோன்பு திறக்கின்ற நிகழ்வை போன்று அருகாமையில் ஒரு ஆலயம் தேவாலயத்திலேயும் நோன்பு திறக்கின்ற நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற செய்தியை நான் செய்யுகிறேன். இந்த நிகழ்வை நடத்துகின்ற இந்த பெண்கள் மகளிர் கல்லூரி மகளிர் கல்லூரி இந்த நிகழ்வை நடத்துகிறது என்று நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது தாய்மார்களுக்கான தனித்துவத்தையும் நாம் இங்கே பேசி ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களில் முழுமை அடைந்தவர்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? இறைத்தூதர் சொன்னார்கள், பெண்களில் முழுமை அடைந்தவர்கள் நான்கு பேர்கள் இருக்கிறார்கள். ஒன்று மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டு ஆசியா இம்ராத்து ஃபிரௌன், மூன்று கதீஜா பின்து ஹுவைலத், நான்கு ஃபாத்திமா பின்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நான்கு பேர்களும் பெண்களில் முழுமையடைந்தவர்கள். ஆண்கள் அநேக பேர்கள் இருக்கிறார்கள் முழுமையடைந்தவர்கள், ஆனால் சமூகத்திலே உலகிலேயே நான்கே நான்கு பெண்மணிகள் மாத்திரம்தான் முழுமை பெற்றவர்கள் என்றால், முழுமை பெற்றவர்கள் என்றால் இறை பொருத்தத்தை முழுமையாக அடைந்தவர்கள். அன்னை ஃபாத்திமா அம்மா சுவனத்தினுடைய தலைவி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த சாதனைக்கு சொந்தக்காரர், ஆசியா அம்மா எதிரியிலே இறைவனுடைய எதிரியின் சமூகத்தில் இல்லை இல்லை அவனோடு கூடவே இருந்து இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை திருப்தியை பெற்றவர்கள். பெரியவர்களை சகோதரர்களை தாய்மார்களை இறைவன் தலை சிறந்த மக்களினுடைய முன்மாதிரியாய் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வை நாமும் அவர்களுடைய வழியில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான பாக்கியத்தை தந்தருவானாக. அதை இந்த நிகழ்வு நமக்கு சிறப்பாக தர வேண்டும் என்று இறைவனுக்கு துஆ செய்தவனாக. நோன்பு திறந்திருக்கிற நேரம் நெருங்கிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி வ பாரிக வ ஸல்லி அலைஹி. ரப்பனா தக்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இறைவா, நோன்பு பிடித்திருக்கின்ற மக்களுக்கும் நோன்பு பிடித்தவர்களுக்கு அதை திறப்பதற்கான ஏற்பாடு செய்த எல்லா மக்களுக்கும் எல்லா நலனையும் வளத்தையும் தக்கல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக யாரெல்லாம் எந்த எந்த வழிகளிலே உதவி ஒத்தாசைகள் செய்தார்களோ அத்துணை பேர்களினுடைய ஹலாலான அவர்களினுடைய ஆகமான தேவைகளை நீ நிறைவேற்றி வைப்பாயாக. வந்திருக்கின்ற வரநாடி வர முடியாமல் போன அத்துணை பேர்களுடைய ஆரோக்கியத்தில் ஆசியத்தில் நீ ரஹ்மானை பரக்கத்து செய்து அருள் புரிவாயாக. அவர்களினுடைய அத்துணை பேர்களினுடைய ஆரோக்கியத்திலே பரக்கத்து செய்ய அல்லாஹ் கடைசி மூச்சு வரையிலேயும் உன்னை நின்று வணங்கும் பாக்கியத்தை எல்லோருக்கும் தத்தருள் புரியா அல்லாஹ். எங்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வை ஏற்றுக்கொள்வாயாக. நோட்பாளிகளுக்கான ரையான் என்ற சுவனத்து வாசல் வழியாக செல்லும் பாக்கியத்தை கட்டாயப்படுத்துவாயாக. அதற்கு ஈடான நன்மையை திறக்க ஏற்பாடு செய்த மக்களுக்கு நீ தத்தருள் புரிவாயாக. உன்னிடத்தில் கேட்க நினைக்க கேட்க
இஸ்லாமிய
பயிற்சி பெறுவதற்கான பாடத்திட்டங்கள் தற்போது தயாராகி கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வதில் மகிழ்கின்றேன். மேலுமாக நாம் எல்லோரும் மனிதர்கள், மனித மாண்பு மிக்கவர்கள். உறவு நிலையானது நமக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. நம்முடைய உறவு நிலை சிறப்பாக இருக்கும் போது கடவுளுடைய அருள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஆகவே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இளையாமகளை கல்லூரி கும்பகோணத்தின் சார்பாக இஃப்தார் வாழ்த்துக்களையும் ரமலான் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதோடு கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக, கடவுள் நமக்கு அருள் பொழிவாராக, கடவுள் நமக்கு அமைதி வழங்குவாராக என்ற திருநூல் வார்த்தைகளோடு நிறைவு செய்து, கடவுள் என்றும் நம்மோடு இருக்கின்றார், நீயே ஆசியாக விளங்குவாய், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நன்றி.